இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சஹ்ரானுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த மேலும் மூவர் கைது. ஜனாதிபதியின் கம்போடியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஆரம்பம். ஏற்றுமதி துறையின் கேந்திர நிலையமாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டும் என பிரதமர் தெரிவிப்பு. உலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்தார் சுஷ்மா சுவராஜ். இனி விரிவான செய்திகள். கம்போடிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார். கம்போடியாவின் ஃபனம்பென் சர்வதேச விமான நிலையத்தினூடாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் அந்நாட்டை சென்றடைந்தார். இதன்போது கம்போடியாவின் பிரதி பிரதமர் மற்றும் அரச மாளிகையின் அமைச்சர் சண்டெக் சௌஃபியா வீங் காங் சாம் ஆய் ஆகியோர் தலைமையில் வெகு சிறப்பான வரவேற்பு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி தமது விஜயத்தின் போது கம்போடிய மன்னர் நௌரோடம் சிகமோனியை சந்திக்க உள்ளார். அத்துடன் கம்போடிய பிரதமர் ஹும் செம் உள்ளிட்ட அந்நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக, பொருளாதார, சுற்றுலா மற்றும் பௌத்த மத தொடர்புகளை அதிகரிப்பது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளது. அத்துடன் இது தொடர்பான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. இதேவேளை ஜனாதிபதி கம்போடியாவில் நடைபெறவுள்ள இலங்கை வர்த்தக மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். ஏற்றுமதி பொருளாதாரத்தின் மையமாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சப்கஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைய வளவில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு பிரிவை ஆரம்பிப்பது மற்றும் தீப்புழம்புக்கு ஒளியேற்றும் 50வது ஆண்டு நிறைவும் இன்று இடம்பெற்றது. இதனை முன்னிட்டு வைபவம் ஒன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்றது. சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைய வளவுக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டட்லி சேனநாயக்கவின் உருவச்சிலையை திறந்து வைத்தார். கொழும்பு துறைமுகத்தை இப்பிராந்தியத்தின் சிறந்த துறைமுகமாக நாம் மாற்றியமைத்துள்ளோம். நாம் எமது பணிகளை அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எமது விமான நிலையத்தை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அங்கிருந்து எமது பணிகளை முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறு ஒரு கேந்திர நிலையமாக நாம் இதனை மாற்றியமைக்க வேண்டும். நாட்டை விற்பனை செய்ய போவதாக கூக்குரலிடுவார்கள். முழுவதுமாக ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். முழுமையான தொழில்நுட்பத்தை நோக்கி செல்ல வேண்டும். நவீன தொழில்நுட்பத்துடன் ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்ல நாம் திட்டங்களை வகுக்க வேண்டும். நவீன சந்தை வாய்ப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் 50 ஆண்டுகளை நோக்கி நாம் மகிழ்ச்சியடையும் அதே நேரம் எமது 50 ஆண்டுகளை நோக்கி கவலைப்பட வேண்டும். எமது முயற்சியினால் நாம் மீள வேண்டும் என்ற நோக்கில் இன்னும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். இன்று அரசியல் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளார்கள். சுலோகங்களினால் மாத்திரம் எதனையும் செய்ய முடியாது. நாம் பின்னோக்கி செல்வதா அல்லது நாம் முன்னேறி செல்வதா என்பதை சிந்திக்க வேண்டும். எமது முயற்சியால் நாம் முன்னேற வேண்டும். அதற்கு எமக்கு பலம் இருக்க வேண்டும். இதனை முன்னிட்டு நினைவு முத்திரையொன்றும் முதல் நாள் உரையொன்றும் வெளியிடப்பட்டது. அங்கு நீண்ட காலம் பணிபுரிந்த ஊழியர்கள் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அமைச்சர் கபீர் ஹாஷிமும் உரையாற்றினார். கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் செய்த பலவற்றை மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. 1994 முதல் 2014 வரை தொடர்ந்தும் ஒரு அரசாங்கம் இருந்து வந்தது. இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அக்கால பகுதியில் முறையாக வழிநடத்தியிருந்தால், முதலீடுகளை மேற்கொண்டிருந்தால் இன்று இந்த பிரச்சனையை நாம் சுமந்திருக்க மாட்டோம். எமது எரிபொருள் தேவையில் 35% மாத்திரமே நாம் சுத்திகரிப்பு செய்கிறோம். ஏனையவற்றை நாம் இறக்க 94 முதல் 2014 வரை ஒரு சதத்தை கூட இதற்கு முதலீடு செய்யவில்லை. அவ்வாறு முதலீடு செய்திருந்தால் வருடாந்தம் $400 மில்லியன் எம்மால் சேமித்திருக்க முடியும். அமைச்சர் ருவான் விஜயவர்தன, ராஜாங்க அமைச்சர் அனோமா கமகே, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜி எஸ் விதானகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் காலமானார்.
அவரது திடீர் மறைவு குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அனுதாப செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதற்காக சுஷ்மா ஸ்வராஜ் பெரும் அர்ப்பணிப்புடன் பாடுபட்டதாகவும் அது இலங்கை மக்கள் மத்தியில் என்றும் நினைவில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சுஷ்மா ஸ்வராஜை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டிய போது அவர் இலங்கை மீது நெருங்கிய நட்புடனும் ஒரு அண்டை நாட்டவர் என்ற வகையில் மிக நெருங்கிய உறவுடன் செயற்பட்டு வந்தவராக தான் அவரை நோக்கியதாக தெரிவித்துள்ளார். அவரது மறைவினால் கவலையடைந்துள்ள உறவுகளுக்கும் அனைத்து இந்திய மக்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவருமான சுஷ்மா ஸ்வராஜின் திடீர் மரண செய்தி அறிந்து தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உறவு பாலமாக திகழ்ந்த அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் விடுத்துள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரை தான் 2012 2015 கடந்த ஆண்டு சபாநாயகர் தலைமையில் இந்தியாவிலும் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. எத்தகைய வேலைப்பழுவுக்கு நிலையிலும் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் காணப்பட்ட அவர் மிகவும் புத்திசாதுரியமாகவும் ராஜதந்திரத்துடனும் விடயங்களை கையாள்வதில் சிறந்து விளங்கினார் என அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஜமாத் மில்லத்தை இப்ராஹிம் அமைப்பின் மேலும் 3 முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை முகாம்களில் சஹ்ரானுடன் பயிற்சி பெற்றவர்கள் என விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அரசு புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் அம்பாறை பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. முகமது பாவா, முகமது ரூமி அல்லது அபு அக்ரம், முகமது ரியால் முகமது சஜித் அல்லது அபு சல்மான், முகமது ரம்சின் ருஸ்தி அகமத் அல்லது அபு அல் வக்கார் ஆகிய 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பொலநறுவை, மாவனல்லை, வரக்காப்புல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது மில்லத்தே இப்ராஹிம் அமைப்புடன் தொடர்புபட்ட 6 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினமும் கைது செய்யப்பட்டனர். ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புபட்டு உயிருடன் இருக்கக்கூடிய பயங்கரவாத சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். JIM எனும் தடை செய்யப்பட்ட அமைப்பின் 9 செயற்பாட்டாளர்கள் அம்பாறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். சாந்த பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் 20,000 மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வெளிவாரி பட்டதாரிகளின் வேலையில்லா பிரச்சினைக்கும் கட்டம் கட்டமாக தீர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் தெரிவித்தார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைகள் எவ்வாறு அமைந்தன? வெளிவாரி பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படுமா? விசேஷன் பாஹிர உபாதிதாரின் ரக்கியா அவஸ்தாவாக் லபாதுன்னேது அலுமினி அதிரேது 2018 August 20 5,000 பயிற்சி பட்டதாரிகளை நாம் இணைத்துக் கொண்டோம். அவர்களுள் 3,200 பேர் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டனர். பின்னர் அக்டோபர் மாதத்தில் வேலை வாய்ப்புகளை சிலர் இழந்தனர். பின்னர் 16,800 பேருக்கு தொழில் வாய்ப்பு வழங்க எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு கிடைத்தது. அத்துடன் வெளிவாரி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். சுமார் 20,000 பேருக்கு நாம் இதுவரை தொழில் வாய்ப்புகளை வழங்கியுள்ளோம். 346 கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளின் ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படாமை தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பினார். அரசு துறையில் உள்ள கூட்டுத்தாபனங்கள், சபைகள், 346 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவிருந்த போதிலும் இதுவரை அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. அரசாங்க ஊழியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பாக கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசேட சம்பள ஆணைக்குழுவின் அறிக்கை முறையாக நிறைவேற்றப்படும் வரை 2019 July 1 முதல் அரசாங்க ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளை நோக்கும்
போது அந்தந்த நிறுவனங்களின் பதவிகளுக்கு ஏற்ற வகையில் சம்பளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அந்தந்த நிறுவனங்களின் பணிகளுக்கு ஏற்ற வகையில் செயற்படுத்தப்படுகின்றன. சில நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் விஸ்தட பணிகளை கருத்தில் கொண்டு சாதாரண அரச ஊழியர்களிலும் பார்க்க கூடுதலான சம்பளங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த இரு துறையினருக்கும் வழங்கப்படும் கொடுப்பனவு மற்றும் ஏனைய மருத்துவ கொடுப்பனவுகள், ஏனைய வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை விட கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளில் பணிபுரிவோருக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு வாய்ப்பில்லை. தற்போதைய முறைகளுக்கு ஏற்பவே அவ்வாறு வழங்க முடியும். இது தொடர்பாக உங்களை அறிவுறுத்துமாறு நான் நிதியமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்க ஊழியர்கள் அனைவருக்கும் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கி அதனை அடிப்படை சம்பளத்துடன் இணைத்துள்ளோம். இது சகல அரசாங்க ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. சம்பள அதிகரிப்பு அனைவருக்கும் சமமாகவே அமைந்திருந்தன. இது ஒரு கொடுப்பனவு மட்டுமே. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆண்டு நிறைவு கூட்டத்தை புறக்கணிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜயசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நேற்று இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 11 நடைபெறவுள்ள பொதுஜன முன்னணியின் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்க நாம் தீர்மானித்துள்ளோம். எமது உறுப்பினர்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஜனாதிபதியும் உறுப்பினர்களும் இதே நிலைப்பாட்டில் இருந்தனர். ஜனாதிபதி நிச்சயம் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா தனது புதல்வனுக்கு காணி கோரியமை தவறான முன்னுதாரணம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கே காணி இல்லை என போராடி கொண்டிருக்கும் நிலையில் நீண்டகால குத்தகை அடிப்படையில் காணியை பெற முயன்றமை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். லீஸ் அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பெற்றுக் கொள்வதற்கு சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா முயற்சி எடுத்திருந்தார். சங்காதிபர் பணிமனையில் அது அனுமதிக்கப்பட்டு பட்டியலும் வந்தது. அதனால் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் நிராகரித்து அதை லீஸில் வழங்க முடியாது என்பது தெளிவாக அது உறுதியாக கூறப்பட்டு விட்டிருந்தது. அந்த காணி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய காணி என்பதுதான் அடிப்படையாக இருந்து வருகிறது. எனவே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் அப்படி ஒரு பொதுமக்களுக்கு காணி இல்லை என்று நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை நீண்டகால குத்தகைக்கு எடுப்பதற்கு அதுவும் தனது மகன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மகன் 18 இருக்கும் பொழுதே அதை ஒரு பெரும் தொழிலை செய்வதற்காக என்று காரணம் காட்டி எடுக்க முடிந்தது ஒரு தவறான உதாரணம் என்பது வெளிப்படையான ஒன்று. இந்த விடயம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஏற்கனவே மக்களால் பல குற்றச்சாட்டுகள் நேரடியாக வைக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் இது சம்பந்தமான விசாரணையை கட்சி முன்னெடுக்கும் என்று நான். இதேபோல தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நேற்று தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இதுவரை அப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. யாரை இவர்கள் போட்டியில் நிறுத்தப் போகிறார்களோ அவர்களின் பின்னர் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிப்பது என்ற முடிவை எடுக்க இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரை வரப்போகும் தேர்தலில் ஏதோ ஒரு பேரினவாத கட்சியை ஆதரிக்க வேண்டியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அதற்காக அந்த கட்சியின் பின்னால் நாங்கள் போனவர்களாக அடையாளம் காட்டப்பட முடியாது. தமிழர்கள் இந்த வரப்போகும் தேர்தலில் நாங்கள் எங்களுக்காக ஒருவரை நிறுத்தி நாங்கள் போட்டியிடாத வரை ஏதோ ஒரு பேரினவாத கட்சி ஒன்றுக்கும் நாங்கள் ஆதரவு தேர்தலாக இருப்போம். நிச்சயமாக பகிஷ்கரிப்பு என்ற நடவடிக்கையில் இறங்கப் போவதில்லை. எனவே அந்த இருவரில் எவர் நல்லவர் என்பதைத்தான் அங்கே தெளிவாக இருக்குமே தவிர மற்றதல்ல. எங்களை பொறுத்தவரை முஸ்லிம்கள் மீது அழுத்தங்களை பிரயோகித்து கத்தோலிக்க மக்களை தூண்டும் அரசியல் குழு ஒன்றின் சூழ்ச்சி இடம்பெறுவதாக நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. கட்டுவாப்பேட்டிய தேவாலயத்திற்கு முன்னால் உள்ள திருச்சொரூப கண்ணாடி மீது கற்களை கொண்டு தாக்கிய சம்பவம் தொடர்பாக பிரதேசவாசிகள் குழப்பமடைந்தனர். இது தொடர்பில் 25 பேர் போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக தெளிவுபடுத்த நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியது. மக்கள் அங்கு பெருவாரியாக கூடினார்கள். அவசர கால சட்டம் அமுலில் இருக்கும் போது அவ்வாறு மக்கள் கூட முடியாது.
போலீசார் இதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு கூடியவர்களுள் பலர் முஸ்லிம்களுக்கு சொந்தமான 6 கடைகளை மூடச் செய்தார்கள். முஸ்லிம்களும் எமது நாட்டு மக்களே, அவர்களும் எம்மை சார்ந்தவர்களே. சட்டம் அவ்வாறு 2 விதமாக செயற்பட முடியாது. தற்செயலாக வேணும் நீர்கொழும்பில் இது பூதாகரமாக மாறியிருந்தால் நீர்கொழும்பு போலீஸ் மா அதிபரும் நிச்சயம் இதற்கு பொறுப்பு கூறியாக வேண்டும். ஒருபுறம் முஸ்லிம்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்துவதற்காக தமது வேதனைகள் படிப்படியாக குறைந்து செல்லும் கத்தோலிக்க மக்களை மீண்டும் தூண்டும் வகையில் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சிகள் குறித்து நாட்டை அழிப்பதற்காக மேற்கொள்ளும் முயற்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மரண தண்டனையை ரத்து செய்ய பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரி குணவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணைக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் விசேட மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பேராசிரியர் கமினா குணசேகர இதனை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட இருவருக்கு எதிரான வழக்கொன்று அக்டோபர் 14 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. திவி நெகும திணைக்களத்தின் 29 மில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராகாத எவன்கார்ட் தலைவர் நிஷங்க சேனாதிபதி, ரத்னா லங்கா பாதுகாப்பு கம்பெனியின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ ஆகியோரை கைது செய்ய வழங்கப்பட்ட பிடிவிராந்து கொழும்பு மேல்நீதிமன்றத்தினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நிஷங்க சேனாதிபதி சிங்கப்பூர் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெறுவதாகவும் பாலித பெர்னாண்டோ பிரிதொரு வழக்கிற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் விளக்கமளிக்கப்பட்டமையை தொடர்ந்து இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாதாண்டிய பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி உறுப்பினர் உப்புல் ஹேரத் என்பவர் 500,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டார். மாரவில மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த மே 13 தேதி மாரவில பகுதியில் இடம்பெற்ற வன்செயல்களுக்கு தலைமைத்துவம் வழங்கியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள் கஞ்சா மற்றும் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல முயற்சித்ததாக கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை உத்தியோகத்தர் எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். 2 கஞ்சா கட்டுகள் மற்றும் 3 கையடக்க தொலைபேசிகளை இவர் எடுத்து செல்ல முற்பட்டுள்ளார். சிறைச்சாலைக்குள் செலவைக்காக போர்வைகளை வழங்கும் பகுதியில் பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒருவரே இவற்றை எடுத்துச் செல்ல முற்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் தவறான இரத்த மாதிரி ஏற்றியமையினால் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏசி ரிஸ்வான் பணித்துள்ளார். ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தாறுமூளை பலாச்சோலையைச் சேர்ந்த ஜெயகாந்தன் விதுலட்சன் என்ற சிறுவன் கடந்த ஜனவரி 3 தேதி விபத்தில் காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைகளின் போது அவருக்கு ரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. அதன் பின்னர் காயம் தீவிரமடைந்தமையினால் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குணமடைந்து வந்த சிறுவன் மீண்டும் நோய்வாய்ப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட சிறுவனின் சிறுநீரக பகுதியில் சிறிய கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அச்சிறுவனின் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. இதன் காரணமாக பெற்றோர் வைத்தியரிடம் விசாரித்துள்ளனர். ரத்தம் மாற்றி ஏற்றியமையினால்தான் சிறுநீரகங்கள் 2 பாதிப்படைந்துள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்ததாக உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பாக 18 தேதி தனக்கு தெரிய வந்ததாகவும் தனது மகன் 19 தேதி உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். அப்படி செய்தும் அவங்க உடனே பிளட் மாறி போட்ட விஷயம் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு 7 ஐசியூல 6 வோட்லையும் திரும்ப 6 ஐசியூலையும் வச்சு 19 தான் என்ன மகன் இறந்தார். அவர் இறந்தார்ன்ற விஷயத்த கூட ஹாஸ்பிட்டல் மட்டத்தில் ஒழிச்சு நாங்கள் போலீஸில் போய் அறிவித்த பிறகுதான் எனக்கு மகன் இறந்தன்ற விஷயம் தெரிய வந்தது. இது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இந்த உயிரிழப்புக்கு காரணம் ரத்தம் மாற்றி ஏற்றப்பட்டமையே என போலீசாருக்கு அறிக்கை வழங்கியுள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக உயிரிழந்த சிறுவனின் தந்தை தெரிவித்துள்ளார்.
இந்த வழக்கில் நான் வடியா வழங்கு வீதியில் வந்து ஒளிசிதான் பங்களிக்கு சாப்பாடு அடிக்காங்க டாக்டர் மாதிரி இருக்கின்ற வடியா வழங்கு ஏன் இவங்க ஏன் இதை செய்கிறாங்க இல்லை இல்லை ஆதாரம் எவ்வளோன்னு செய்கிறாங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் டிரெக்டருக்கு தெரியும் பிளட் மாறினதுன்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தும் கூட அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு விளங்கல சார் அசம்பந்த போக்கு தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நீதவனையாட கட்டளையை மீறி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஏன் அதுக்கு பின்னால் துணை போகிறாங்கன்றது எனக்கு விளங்கல எந்த பிள்ளைக்கு என்ன இது நடந்ததுன்றது எனக்கு தான் தெரியும் அதுக்கு பொறுப்பாக இருந்த டாக்டர் தான் கட்டாயமாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு கடந்த மாதம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது போலீசார் வழங்கிய அறிக்கைகள் திருப்தி அளிக்காத நிலையில் முழுமையான அறிக்கையினை இன்று நீதிமன்றத்திற்கு வழங்குமாறும் அது திருப்தி அளிக்காவிட்டால் குறித்த வழக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எச்சரித்திருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ சி ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீசாரின் முழுமையான அறிக்கை திருப்தி அளிக்காத நிலையில் வழக்கினை பிற்பகல் வரைக்கும் ஒத்திவைத்தார். எனினும் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் குறித்த வழக்கில் தமது விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை அதிகாரிகள் வழங்கவில்லை எனவும் போலீசார் மன்றுக்கு தெரிவித்தனர். அனைத்தையும் கருத்தில் கொண்ட நீதிபதி குறித்த வழக்கில் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் கடும் விசனம் தெரிவித்ததுடன் வழக்கினை குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றுவதாக பணிபுரி விடுத்ததுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4 தேதிக்கு வழக்கினை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். கர்ப்பப்பை அகற்றும் சத்திர சிகிச்சைக்காக மாறவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவரின் கை அகற்றப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவை பணித்துள்ளார். கற்பைப்பையை அகற்றும் சத்திர சிகிச்சைக்காக மாறவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 78 வயதுடைய பெண்ணொருவரின் கை ஒன்று அகற்றப்பட்டமை ஊடகங்களின் மூலம் செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது. இதன் மூலம் அமைச்சர் விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டிருந்தார். இதே நேரம் மாறவில வைத்தியசாலையின் பணிப்பாளர் தகவல் தருகையில் கற்பைப்பையை அகற்றியதன் பின்னர் அவரது கை அகற்றப்பட்டதாகவும் கையில் இரத்தம் கட்டியாகி நிறம் மாறியதன் காரணமாக செயலிழந்த போது அது அகற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வைத்தியசாலை மூலமும் அது தொடர்பான விசாரணை இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் 900 நாட்கள் எட்டியுள்ளது. தமக்கான தீர்வு கட்டாமைக்கான காரணம் கூட்டமைப்பு என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் குற்றம் சாட்டுகின்றனர். வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அவர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் 900 நாட்களை எட்டியுள்ள நிலையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11:30 அளவில் போராட்டம் மேற்கொள்ளும் இடத்திலிருந்து கண்டி வீதி வழியாக பேரணியாக சென்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மணிக்கூட்டு கோபுர சந்தியை அடைந்து அங்கிருந்து கடை வீதி வழியாக தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் இடத்தை சென்றடைந்தனர். தமக்கான தீர்வை வழங்க கூட்டமைப்பு தடையாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். 900 நாள் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் நாங்கள் எவ்வளவு காலம் இருக்க போறோம்ன்றது தெரியாது. ஆனா இந்த தாய்மார்களுக்கு இன்னும் ஒரு தீர்வு சரியான தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பவே இல்லை. நாட்டில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. நாடளாவிய ரீதியில் போஷாக்கு மட்டத்தை மேம்படுத்துவதற்காக பன்முகப்படுத்தப்பட்ட துறைகளுக்கான செயற்திட்டத்தை உருவாக்கும் நோக்கிலான செயலமர்வு மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்காதிபர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மேலதிக அரசாங்காதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகமும் வேர்ல்ட் விஷன் அமைப்பும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. விமானப்படையிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கான துவா பிரார்த்தனை கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் டி எல் எஸ் டாய்ஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசல் பிரதம நம்பிக்கையாளர் சபை தலைவர் கலீல் முகமது, பிரதி தலைவர் முஸ்லிம் சலாவுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விமானப்படையில் பணியாற்றி உயிர்நீத்த முஸ்லிம் விமான ஓட்டி மற்றும் விமானப்படை விசாரணை அதிகாரி ஆகியோரின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். உயிரிழந்தவர்களுக்கான உதவி திட்டமும் விமானப்படை தளபதியினால் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. லுக்மான் ஹாரிஸ் எழுதிய 3rd ஆங்கில நூலான விஸ்டம் அட் ஆர் டோர்ஸ்டெப் எனும் வெளியீட்டு விழா பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியில் இடம்பெற்றது. கல்ஹிந்த தம்மான தேரர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்து கல்லூரி அதிபர் பி பரசுராமன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். 500 பக்கங்களை கொண்டதாக இந்நூல் அமைந்துள்ளது. நூலாசிரியர் ஏற்கனவே 2 நூல்களை எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபையினால் தொழில் முயற்சி அபிவிருத்தி சேர்த்திட்டத்தின் கீழ் சாய்ந்தமருது பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு கைத்தொழில் உபகரணம் வழங்கும் நிகழ்வு சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் ஐ எம் ரிகாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சிராஸ் மீரா சாஹிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உபகரணங்களை வழங்கி வைத்தார். கம்பரளிய வேலைத்திட்டத்தின் கீழ் பாலமுனை சஹ்வா அரபு கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாசார நிலைய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக 10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கல்லூரியின் தலைவர் இத்ரிஸ் ஹசன் தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் நசீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புளியங்குளம் முத்துமாரியம்மன் ஆலய மகோற்சவ விஞ்ஞாபனம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. வன்னி பெருநில பரப்பில் A9 சாலை புளியங்குளம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் புளியங்குளம் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 45வது வருட மகோற்சவ விஞ்ஞாபனம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் தொடர்ந்து வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா போன்றன இடம்பெற்று எதிர்வரும் 16ஆம் தேதி பூங்காவன திருவிழாவுடன் விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று திருவிழா நிறைவடைய உள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.